மக்களவை தேர்தலில் வென்று 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினர் அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் மற்றொரு நிகழ்வு அக்கட்சிக்கான புதிய தேசிய தலைவரை அடையாளம் காண்பது. தற்போது தேசிய தலைவராக இருக்கும் JP நட்டாவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு மத்தியிலேயே முடிந்துவிட்ட நிலையில் மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு June 30 வரை பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. எப்படியும் தேர்தலுக்கு பிறகு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும் எனும் நம்பிக்கையில் April குஜராத்தில் இருந்து அவரை மாநிலங்களவை MP ஆக்கியது மோடி அமித்ஷா கூட்டணி. தேர்தல் வெற்றிக்கு பிறகு JP நட்டாவை சுகாதாரம், வேதிப்பொருள், மருந்துகள் மற்றும் உரத்துறை அமைச்சராக நியமித்ததோடு ராஜ்யசபா தலைவராகவும் நியமித்தனர். ஒரு பக்கம் ஆளும் கட்சியின் தேசிய தலைவர், இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவின் தலைவர் பதவி, இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர் என நிற்காமல் ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் JP நட்டா. இதனால் அவர் கட்சி தலைமை பக்கம் தலை காண்பிப்பதில்லை என்கிற பேச்சுக்களும் தொடங்கியுள்ளன. June 30 அவரது தேசிய தலைவர் பதவி முடிவுக்கு வந்துவிட்டதால் புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் பாஜகவின் தாய் அமைப்பான RSSக்கும் இடையில் நடந்து வரும் பணிப்போர் அதற்கு தற்போது வாய்ப்பில்லை என்கிற நிலையை உருவாக்கியுள்ளது. 2014 நரேந்திர மோடி பிரதமரானது தொடங்கி அவரது சாய்ஸில் இருக்கும் ஒருவரை பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டு வருகிறார். ஆனால் இந்த முறை பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதையும் மோடிக்கான மவுசு குறைந்திருப்பதையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது RSS அமைப்பு. இதனால் மோடி அமித்ஷா சாய்ஸ் அல்லாத ஒருவரை தலைவராக நியமித்து கட்சியை மீண்டும் கண்ட்ரோலில் எடுக்க முயற்சி செய்து வருகிறது. மோடி அமித்ஷா கூட்டணி மக்களவை தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களை தேர்வு செய்த விதம் RSSக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரம் பிரச்சார களத்தில் பேசிய JP நட்டா பாஜக RSSை நம்பி இல்லை எனவும் RSSின் தேவையை நம்பியிருந்த காலத்தையெல்லாம் தாண்டி கட்சி வளர்ந்து விட்டது எனவும் பேசியதை RSS தலைமை ரசிக்கவில்லை. இதனாலேயே மோடி அமித்ஷா கூட்டணிக்கு பிடிகொடுக்காமல் தங்களுடைய ஆள் ஒருவரை பாஜக தலைமையில் உட்கார வைக்க நினைக்கிறது RSS அமைப்பு. தற்போது மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சர்களாக இருக்கும் ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சவுகான் அல்லது நிதின் கட்கரி ஆகியோரின் ஒருவரை தலைவராக்க முயற்சி செய்கிறது RSS. ஆனால் மோடி அமித்ஷா கூட்டணி வினோத் தாவ்டே அல்லது சுனில் பன்சால் ஆகியோரின் ஒருவரை தலைவராக நியமிக்க முயற்சிக்கிறது. இதனால் RSS மற்றும் மோடி இடையேயான மோதல் வலுத்துள்ளது. October-November மாதங்களில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் வரவுள்ளன. January டெல்லி சட்டப்பேரவை தேர்தலும் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் RSSுடன் மோத விரும்பாத மோடி அமித்ஷா கூட்டணி தற்போது தலைவராக இருக்கும் JP நட்டாவுக்கு மேலும் சில காலம் பதவி நீட்டிப்பு வழங்க பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அடுத்த ஆண்டு February பாஜகவுக்கு புதிய தலைவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதன்படி பார்த்தால் August 1 முதலே அதற்கான பணிகள் தொடங்கப்படும். September 1-30 வரை கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கைகள் தீவிரப்படுத்தப்படும். November 1-15 வரை மண்டல தலைவர்களும், November 15-30 வரை கட்சியின் மாவட்ட தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் December 1 தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 50% மாநிலங்களுக்கு தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்னரே தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் தொடங்கும். அந்த நேரத்தில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கிவிடும் என்பதால் புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் டெல்லி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூடுதல் பொறுப்புகளை சமாளிக்க முடியாமல் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தற்போதைய தலைவர் JP நட்டா.